ஹலோ கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச வீடியோ தான், எஸ்டி ஸ்கிராம்பிளரோட டெஸ்ட் வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வண்டியை கம்ப்ளீட்டாக ஆன்ரோட் எடுத்துகிட்டு போய் இதோட ஸ்பீட் டெஸ்ட் அண்ட் இதோட பர்ஃபார்மன்ஸ், பிரேக்கிங் எல்லாமே எந்த அளவுக்கு பெட்டராக இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ அதை போகிறதுக்கு முன்னாடி இந்த வண்டியோட சின்ன ஓவர்வியூ வந்து கொடுத்துட்றேன். பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு லெஜெண்டரி பிராண்ட் எஸ்டி, எல்லாருக்குமே இந்த நேம் வந்து தெரியும். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாடல்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த மாடல் தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி ஸ்கிராம்பிளர். இதோட டிசைன்ஸ் இதோட நேமுக்கு ஏற்ற மாதிரி இது ஒரு ஸ்கிராம்பிளர் டிசைன். ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரீட் டைப்பும் இருக்கும், ஆஃப் ரோடும் பண்ணலாம், நீங்கள் ஆன் ரோடும் பண்ணலாம், டெய்லி டே யூஸ்க்கும் இந்த வண்டி வந்து யூஸ் ஆகும். ஸோ அந்த வகையில் ஒரு ஆல்ரவுண்டர் பைக் அப்படின்னே கண்டிப்பாக இந்த பைக்கை வந்து சொல்லலாம். இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 200 mm வருது. அட்வான்ஸ் 390 இந்த அளவுக்கான கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சேம் அதனால் உங்களுக்கு எந்த ஒரு ஸ்பீட் பிரேக்கிலையும் வண்டி வந்து தட்டாது, எக்ஸாஸ்ட் முதற்கொண்டு தட்டாது, ஏன்னா எல்லாமே சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பீட் முதற்கொண்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ பீட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஜாவா மாதிரி இருக்காது, இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்ஜினோட ஹவுசிங் டிசைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பழைய எஸ்டி எப்படி இருந்துச்சோ அந்த டைப்லேயே வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறது. உண்மையுமே இந்த வண்டிக்கு அந்த விண்டேஜ் அந்த ஒரு சோல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரெப்ரசன்ட் பண்ணுது. லிக்விட் கூலிங் என்ஜின் தான், 28.5 BHP பவர் அண்ட் 28.2 Nm டார்க். ஸோ பவர் அண்ட் டார்க் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கும். இந்த செக்மெண்ட்ஸில் ஒரு ஸ்கிராம்பிளர் டிசைனுக்கு எந்த அளவுக்கு ஒரு பவரோ அதே தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. லிக்விட் கூலிங் என்ஜினுங்கிறனால இந்த வண்டி நீங்கள் தாராளமாக லாங் ட்ரிப் ஓட்டலாம். நல்ல கூலிங் சிஸ்டமுமே கூட, ஹீட் எனக்கு அந்த அளவுக்கு ஃபீல் ஆகலை. கியர் பாக்ஸை பொறுத்தவரைக்கும் ஒரு 6-speed கியர் பாக்ஸ். டயர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 19-inch, ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா 17-inch, 110 section டயர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டூயல் பர்பஸ் டயர் தான் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா, டூயல் சேனல் ஏபிஎஸ் வந்து வருது. ஸோ டயர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ரைடிங் எல்லாமே நீங்கள் ஆன் ரோட்லையும் யூஸ் பண்ணுற மாதிரியும் சரி, அதே மாதிரி ஆஃப் ரோட்ல யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு டூயல் பர்பஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து அந்த டபுள் எக்ஸாஸ்ட் சிஸ்டம், ஸோ 2 exhaust வந்து வரும். இதனாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீட் வேறு லெவலில் இருக்கும் இந்த வண்டி. அண்ட் உட்காந்து பார்த்தோம்னா இந்த வண்டியோட சீட் ஹைட் வந்து ஆல்மோஸ்ட் 800 mm தான். ஸோ ரொம்ப ஷார்ட்டாக இருக்கீங்க, அதாவது 5'5" ஹைட் இருக்கீங்கன்னா கூட உங்களுக்கு இந்த வண்டி வந்து ரொம்ப ஈஸியாகவே எட்டும். நான் எந்திரிச்சு நின்னா கூட எனக்கு இந்த வண்டியில் கால் எட்டுது, ஏன்னா என்னோட ஹைட் ஆல்மோஸ்ட் 5'11" வந்து இருப்பேன். ஓகேங்களா? அதனால் நல்ல ஈஸியாகவே ஓட்டலாம் எல்லா வண்டியுமே. வெயிட் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 188 kgs வந்து வரும். அந்த வெயிட் அந்த வண்டி நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது சுத்தமாக தெரில. அந்த ஒரு வெயிட் பேலன்ஸிங் இந்த வண்டியில் பக்காவாக பண்ணியிருக்காங்க. டேங்க் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 12.5 liters டேங்க்கு, மெட்டல் டேங்க் தான். எல்லா இடத்துலையுமே அந்த எஸ்டியோட பிராண்டிங் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டு அண்ட் இண்டிகேட்டர்ஸ், ரியர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் எல்இடிஸ். ஸோ மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஓட்டிகிட்டே டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் கீஸ் வந்து ரோட் சைட் மாதிரி சைடில் கிடையாது. ஸோ உங்களுக்கு மெயினாக இதிலே வந்து போட்டுக்கலாம். நல்லா இருக்குது, கீ வந்து நல்லா பெருசாக கார் கீ மாதிரி கொடுத்துருக்காங்க. மீட்டர் வந்து லைட்டாக இப்படி ஃப்ரண்ட்டில் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். ஸ்டார்ட் பண்ணிடலாம். வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸ்லி நல்லா இருக்குது. ஆக்சுவலாக ரோட் ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வைப் நமக்கு. ஸ்கிராம்பிளர் அது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இருக்குது. எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரில. உங்களுக்கு இன்ஜின் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிராம்பிளர் வந்து ரோட் ஸ்டோரோட 1 BHP and 1 Nm வந்து கம்மி தான். ஓகேங்களா? பட் இருந்தாலும் இதோட அந்த ஆக்சலரேஷன் ஸோ செம்ம சடனாக இருக்குது வண்டியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்கிராம்பிள் டைப். ஸோ இதை வந்து ஓட்டுறவங்களே வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி எதுக்கு எடுப்பாங்கன்னா, ஸ்ட்ரீட் பர்ஃபார்மன்ஸில் வண்டி அடிச்சிக்கிறதுக்கு வேறு வண்டி இருக்கக்கூடாது, அந்த ஒரு தான் கேஃபே ரைடிங்ஸ் டைப்பில் எடுக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கேஃபே ரைடரோட வைப் வந்து இந்த வண்டியில் கிடைக்கணும். அந்த ஒரு ரெண்டு விஷயங்களுக்கு தான் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இதோட பீட்டுமே கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சொல்ல போனால் ரோட் ஸ்டார் வந்து அது ஒரு மைல்டாக ஒரு சைலண்ட்டாக ஒரு பீட் வந்து ஒரு ஹம்போடு இருக்கும். இது வந்து நல்லா லூஸாக இருக்குது அந்த சவுண்டில். நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் த்ராட்டில் கொடுக்குறீங்கன்னா அந்த சவுண்டு உடனே வந்து ஆக்சிலரேஷனில் தெரியுது. வா நான் நண்பா, புல்லிங் பவர்லாம் இந்த வண்டியில் செம்மையாக இருக்குது. ஏன்னா டார்க்கும் பவரும் ஒரே மாதிரி ஒரு வண்டியில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும் அது உண்மையுமே. எப்படின்னா அது ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, நீங்கள் த்ராட்டில் கொடுக்குறீங்கன்னா வண்டி டக்குன்னு ரெஸ்பான்ஸ் இருக்கும். அது அந்த ஒரு விஷயம், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பவர் அண்ட் டார்க் ஈக்குவாலிட்டிங்கிறது. சும்மா சரியாக இருக்குது. ஆக்சுவலாக த்ராட்டில் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது இந்த வண்டியில், உங்களுக்கு கொடுக்கறதே தெரில. நல்லா ரிஃபைண்டாகவே பண்ணியிருக்காங்க. ஜாவா மாதிரி நிச்சயமாக இந்த வண்டி வந்து கிடையாது, இது ஒரு டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஹைவே வந்தாச்சு இல்லை, ஸோ இப்போ போய் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் வண்டி எவ்வளோ டாப் ஸ்பீட் போகுது அப்படின்ட்டு. அங்கே போய் நிறுத்தி உங்களுக்கு வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இதோட டாப் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் நண்பா, நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் புஷ் பண்ணுறேன். ஸோ இதுதான் அந்த வண்டியோட ஆக்சுவல் டாப் ஸ்பீட் கிடையாது. ஓகேங்களா? Thank you.
நண்பா. ஆக்சுவலாக நான் போன டாஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் 133-134 ரீச் பண்ணணும்னு நினைக்கிறேன். வீடியோ பார்க்கும்போது எனக்கே தெரியும், ஏன்னா முக்கியமாக ரோட்டை பார்த்து ஓட்டிகிட்டு இருந்தனால நான் ஸ்பீடோ மீட்டர் கவனிக்கல. ஆல்மோஸ்ட் நான் பார்த்தப்ப 133 என்னமோ இருந்தது. ரியலி நல்ல ஒரு வைப்பு தான். இது வந்து இந்த வண்டியோட டாஸ்பீட் சத்தியமாக கிடையாது, என்னால் இவ்வளோ தான் போனேன், ஓகேங்களா, நான் இவ்வளோ தான் போனேன் அப்படி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பீட் இருக்குல்ல, தட 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 தடன்னு அப்படியே ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, அது வெறித்தனமாக இருக்குது இந்த வண்டியில். அண்ட் வண்டியோட ரைடிங் ஃபீலை நான் சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஹேண்டில் பார் கீழே இருக்காது, நல்லாவே இருக்கும். ஆக்சுவலாக இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி சூப்பராகவே இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஸோ இதுதான் இந்த ஒரு ஸ்டெபிலிட்டி தான் நான் வந்து வண்டியில் சொல்கிறேன், நல்லாவே இருக்கும். ஆக்சுவலாக ஒரு லாங் ட்ரிப் போகிறவங்க, ஹெவி செக்மெண்ட்ஸில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு க்ரூசர் செக்மெண்ட்ஸ் எதிர்பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே அந்த ஸ்டெபிலிட்டி அந்த கான்ஃபிடன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அது இந்த வண்டியில் நீட்டாகவே இருக்குது. பட் என்னென்னா அந்த 130 நான் கிராஸ் பண்ணேன் பார்த்தீங்களா, ஸோ அந்த டைமில் இதில் வின் பிளாஸ்ட் செம்மையாக இருந்தது. ஆக்சுவலாக அந்த வின் பிளாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே வந்து ஓவர்டேக் பண்ணிடலாம். எப்படின்னா நல்ல ஒரு ஏரோடைனமிக் ஹெல்மெட்டையும் நல்ல ஷூட்ஸ் நீங்கள் வந்து போட்டிங்கனாலே போதும். நான் யூஸ்வலாக எந்த ஒரு ஷூட்டுமே இல்லாமல் வேறு ஹெல்மெட்டை மட்டும் போட்டு பண்ணுறதுனால தான் ஸோ இந்த அளவுக்கு இருக்குது. அண்ட் முக்கியமாக ஃப்ரண்ட்டில் எந்த ஒரு வைசர் செட்டப்புமே இதில் வந்து கிடையாது, ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் நீங்கள் மைல் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த ஒரு வின் பிளாஸ் நார்மலாகவே இருக்கும், பிகாஸ் இது ஒரு ஸ்கிராம்பிளர் நான் சொல்லிட்டேன். ஸோ ஸ்கிராம்பிளர் டைப் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த விஷயங்கள் தான். டர்னிங் ரேடியஸ் செம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இந்த வண்டி. வெயிட் ஆல்மோஸ்ட் ஒரு 188 kgs இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வண்டி. 188 kg இருந்தாலும் சுத்தமாக தெரியாது, ஏன்னா அதுதான் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். என்னோடய ஹைட் வந்து ஆல்மோஸ்ட் 5'11", வெயிட் ஆல்மோஸ்ட் 75 kgs. ஸோ என்னோட ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு இது ஒரு பர்ஃபெக்ட் மிஷின், ஓகேங்களா. நீங்கள் என்னை வச்சு ஈஸியாக கம்பேர் பண்ணிக்கலாம். ஒரு பிகினராக எனக்கு இந்த வண்டி வந்து செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு பெட்டராகவே இருக்கணும்பா. பட் அதுக்கு முன்னாடி வண்டிக்கு நீங்கள் வந்து பழகணும், அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா பவர் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது இந்த வண்டியில். முக்கியமாக அந்த இனிஷியல்ஸ் நான் சொல்கிறது பவர் அப்படிங்கிறப்போ ஒரு டாப் ஸ்பீடு வந்து 150 போகுமா அந்த லெவல் கிடையாது. உங்களுக்கு டியூக்கை நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ டியூக்கில் ஆல்மோஸ்ட் நீங்கள் 80 வரைக்கும் போகிற வரைக்கும் உங்களுக்கு வண்டி உங்கள் சேஃப் ஹேண்டில்ஸில் இருக்கும். ஏன்னா நீங்கள் நினச்சா நீட்டாக பண்ணலாம், ஏன்னா அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஜஸ்ட் அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு 3 seconds நான் த்ராட்டில் ஹோல்ட் பண்ணேன்னா 80 ஈஸியாக கிடச்சிடும் இந்த வண்டியில். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இனிஷியலில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் அவ்வளோ நல்லா இருக்குது இந்த வண்டியில். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். அப்பா என்னெல்லாம் விட்டால் நாள் பூரா அந்த வண்டி ஓட்டிகிட்டே இருப்பேன் தலை. உங்களுக்கு ஒரு லாங் ட்ரிப்பு, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்ஸ் செக்மெண்ட்ஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, உங்களுக்கு நார்மலான ஸ்கிராம்பிளர் டைப்பில் இருந்தாலே போதும் அப்படின்னா இதுதான் உங்களுக்கான பெஸ்ட் பைக்கு. ஏன்னா இன்றைக்கி இந்தியாவில் ஸ்கிராம்பிளர் அந்த ஒரு நேம்லேயும் அந்த ஒரு டிசைன்லேயும் இருக்க ஒரே வண்டி இது ஒன்று தான். நேமை விட்டுருங்க, அட்லீஸ்ட் டிசைனை மேட்ச் பண்ண வண்டி கண்டிப்பாக எஸ்டி ஸ்கிராம்பிளர் மட்டும்தான். ஸ்பீட் பிரேக்கர்ஸில் ஒன்றும் அவ்வளோ இம்பேக்ட் தெரில. டெலஸ்கோபிக்ஸ் அண்ட் ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா டூயல் நைட்ராக்ஸ் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க, கேஸ் சார்ஜ் தான். ஸோ சஸ்பென்ஷன் குவாலிட்டி நல்லாயிருக்கு. டேங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 12.5 liters டேங்க். மைலேஜ் அப்படின்றப்ப உங்களுக்கு 35 ரேஞ்சஸில் வந்து கிடைக்கும் கண்டிப்பாக, ஏன்னா 35-40 கிடைக்கும்னு சொல்கிறாங்க. பட் தெரிஞ்ச வரைக்கும் 35 அப்படிங்கிறது யூஸ்வலாக அந்த வண்டியில் கிடைக்கும். இதில் எந்த அளவுக்கு பவர் இருக்கோ அந்த அளவுக்கு கிளாசிக்கலும் இருக்குது, அதுதான் உண்மை. ஏன்னா இந்த வண்டி நீங்கள் இதை வந்து நீங்கள் தூரத்துலேருந்து யாரோ பார்க்குறாங்கன்னா ஜஸ்ட் ஒரு கிளாசிக்கல் அண்ட் ரெட்ரோ லுக்கிங்கில் கிடைக்கும். வண்டி ஓட்டினா தான் தெரியும் இது ஒரு மாடர்ன் மிஷின் பீஸ்ட்னே சொல்லுவேன். நல்லா இருக்குது வண்டி வந்து ஓட்டுறதுக்கு. என்னடா நிறையா சொல்கிறையடா அப்படின்லாம் நீங்கள் வந்து சொல்லலாம். என்னோடய ஓட்டுற ஃபீல் நண்பா, இது லைவ் ரியாக்ஷன், ஓகேவா. ஸோ லைவில் நான் அப்படியே சொல்லிகிட்டு இருக்கேன். நண்பா சீரியஸாக வண்டி உண்மையுமே நல்லாயிருக்கு. மீட்டியாருக்கு இதுவும் எந்தளவுக்கு கம்பேர் பண்ணுறேன் அப்படி கேட்டிங்கன்னா மீட்டியார் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பெட்டராகவே இருக்கும். பட் மீட்டியார் வேறு, இது வேறு, நல்லா இருக்குது வண்டி வந்து. இது ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர், ஓகேங்களா. ஒரு டியூ கூட நீங்கள் ஈஸியாக அந்த வண்டி வந்து கம்பேர் பண்ணலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோட இனிஷியல்ஸும் சரி டாப்பெண்ட்டும் சரி அவ்வளோ ஸ்டேபிளாக இருக்குது. ஓவராலாக நான் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் நண்பா. மேக்ஸிமம் நான் நிறைய விஷயங்களும் சொல்லணும்னு நினச்சேன். ஸ்பீட் டெஸ்ட் மெயின், அதை நான் உங்களுக்கு வந்து காமிச்சாச்சு.
நீங்கள் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா அப்படின்ட்டு. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி ஒரு 2.5 லட்சம் ரூபா கிட்ட வந்து வருது. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு முன்னாலுமே இந்த பைக்கில் நிறையா ஒர்த்தபுளான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் நம்ம இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். அப்படி நல்லா இல்லை அப்படின்னா என்ன நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒரு பெஸ்ட் BS6 பைக்கோட நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.